या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. मङ्गलश्लोकं पातुम् इद नान्दी. ஸோ நாந்தி அந்தே சூத்திரதாரா பிரவிஷதி. நாந்தி முடிஞ்சு உனக்கு சூத்திரதாரன் உள்ள நுழைஞ்சு ஹி ஹேஸ் டு கிவ் த டீடைல்ஸ் ஆஃப் த ட்ராமா, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த பிரஸ்தாவனால சொல்லுவான். படிக்கிறியாத சூத்திரதார நேபத்யாபிமுகம் அவலோக்கிய. ஆர்யே யதி நேபத்ய விதானம் அவசிதம் அவசிதம் நேபத்திய விதானம் அவசிதம் இதஸ்தாவது ஆகம்யதாம். ஆர்யே சூத்திரதாரன் வந்து தன்னுடைய வைஃபை பார்த்து தானே சொல்லுவான், நட்டி இல்லையா, பார்த்து அவ ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா மாரிஷான்னுட்டு ஒருத்தன் இருக்கலாம், அல்லது நடன் ஒருத்தன், இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் பிரஸ்தாவனா. ஸோ சூத்திரதாரன் நேபத்திய அபிமுகம் அவலோக்கிய கர்டன் பக்கம் திரும்பி பார்த்து, ஆர்யே எதி நேபத்திய விதானம் அவசிதம் இதஸ்தாவது ஆகம்யதாம். இங்கே கொஞ்சம் வா சொல்கிறதே அழகுதான். நேபத்திய விதானம்ங்கிறச்சி மேக்கப், அந்த கேரக்டருக்கு உண்டான மேக்கப் எல்லாம் முடிஞ்சுடுத்துன்னா இங்க கொஞ்சவா பிரவிஷ்ய நடி ஆரியபுத்திர யமஸ்மி. இதோ உள்ளே ஐயா இருக்கேன் இதோ அப்படிங்கிறான். சூத்திரதாரஹா ஆரியே ஆரியே அபிரூப பூயிஷ்டா பரிஷத்யம். அபிரூபூயிஷ்டா பரிஷத்து இயம். இந்த பரிஷத்துங்கிறது அபிரூபூயிஷ்டா, அபிரூபம் கரைச்சு ஸ்காலர்ஷிப்னு அர்த்தம், ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கக்கூடியவாளா இருக்கா. அபிலக்ஷியம் ரூபம் ஏஷாம் தே, யாருடைய ஒரு ஒரு இது நமக்கு நன்னா தெரியறதோ இன்டெலிஜென்ஸ். ஸோ இங்கே இருக்கிற பரிஷத்து வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப படித்தவா மாதிரி இருக்கு இந்த சபை இல்லையா. அபிரூப பூயிஷ்டா ஏராளமான படித்தவா இருக்கக்கூடிய பரிஷத்து இயம் இந்த பரிஷத்து. அதனால அத்ய கலு காளிதாச கிரதித வஸ்துனா, காளிதாசன் எழுதப்பட்ட வஸ்துங்கிறச்சி பிளாட், அந்த பிளாட்டோட அபிஞான சாகுந்தல நாமதேயேன அபிஞான சாகுந்தலம்ங்கிற பெயரை உடைய நவேன புதுஷான நாடகேன நாடகத்தினால் அஸ்மாபிகி உபஸ்தாதவியம், நம்மளால் செய்யப்பட வேண்டும். ஒரு உபஸ்தாத்தவியம்னா வி ஹாவ் டு ஆனர் தெம் பை டூயிங் திஸ்ன்னு அர்த்தம். உபதிஷ்டதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம அவளுக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை செய்யணும். இந்த நாடகத்தின் மூலியமாக நம்மளால் இந்த பரிஷதானது உபஸ்தாதவியம் பகுமானத்திற்கு உட்பட வேண்டும். தத்து ரொம்ப படிச்சவளா இருக்கா, அதனால புதுசா வந்து காளிதாசன் எழுதினா ஒரு ஒரு பிளாட் வச்சுட்டு அந்த நாடகத்தை வச்சு நம்ம அவளுக்கு வந்து சந்தோஷப்படுத்துவோம். ஸோ தத் பிரதிபாத்திரம் ஆதீயதாம் யத்னா, ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஒரு எஃபர்ட் போட்டு நீ பண்ணணும். பி வெரி சென்சிட்டிவ் அண்ட் டேக் கேர் இன் த இது கேரக்டரைசேஷனுங்கிற இந்த நட்டியோட ப்ரீவியஸ் லைன்ல வந்து ஆக்ஞா பயத்து வாரியாக கோ நியோக அனுஷ்கியதாம் இது அப்படின்னு இருக்காங்க இல்லையே. இல்ல அதுல இருக்குன்னா ஈஸி, அது எனி உன்னோட திருப்பதி சிலபஸ்ல இருக்காது. ஓகே, ஆக்ஞா பேது ஆர்ய என்ன ஆர்டர் எனக்கு நான் பண்ணணும். அப்புறம் அடுத்தது நடி சுவிஹித பிரயோகத்தையா ஆரியஸ்ய ந கிமப்பி பரிஹியதே பரிஹாஸ்யதே பரிஹாஸ்யதே
சுவிஹிதப்பிரயோகத்தையா இந்த தத் பிரதிபாத்திரம் ஆதீயதாம்னு சொன்னதுனால எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு கேரக்டரையும் ஒழுங்காக ஒரு ஒரு முயற்சி செய்து அதில் வந்து ஒரு அவதானம் கொடு, தட் இஸ் கிவ் பே அட்டென்ஷன் டு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்னு சொன்னதுனால நட்டி இங்கே சொல்கிறா, நீ கவலைப்படாத, நன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால யூ ஒரு ஒரு யூ வில் நாட் பி ரிடிக்யூல்டு அப்படிங்கிறா. சுவிஹித பிரயோகத்தையா, நன்கு பிரயோகம் செய்த காரணத்தினால், நன்னா அபியாசம் செய்த காரணத்தினால், ஆரியஸ்ய உங்களுக்கு ந கிமபி பரிஹாசியதே, எதுவுமே ஒரு பரிஹாசத்துக்கு இடமாகாது. சூத்திரதாரஹ ஆர்யே கதயாமி தே பூதார்த்தம். இல்லை இல்லை, நான் உனக்கு வந்து ஃபேக்ட் ஆஃப் லைஃப் என்னன்னு சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறான். நீ என்னமா சொல்கிற, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா வந்து ஒன்றும் பரிஹாசத்துக்கு இடமாக மாட்டோங்கிற, ஆனால் பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி அப்ரத்தியம் சேதகாங்கிற, என்ன தான் நம்ம வந்து பிரயோகம் பண்ணி நிறையா எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணாலும் அங்கே வந்து அந்த ஸ்டேஜில் உட்கார்றச்சே ஒரு க்ஷணம் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அப்படி இல்லாதவன் வந்து ஆர்டிஸ்ட் இல்லை, ரைட்டா? அந்த ஒரு ஒரு க்ஷணம் மனசில் ஒரு ஒரு கிடுகிடுப்பு இருக்கும், அப்புறம் ஆரம்பித்த உடனே யூ கெட் இன் டு த கேரக்டர். ரெண்டு இன்டு எப்பேற்பட்ட ஒரு ஆக்டராக இருக்கட்டும், இல்லை பாடகாளாக இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆடியன்ஸுங்கிறச்சு அது ஒரு ஒரு க்ஷணம் ஒரு இது இருக்காது. கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு பயம் ஒரு அச்சம் எல்லாம் நல்லா நடக்கணுமே அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண அது ஃபேக்ட் ஆஃப் லைஃப் என்னங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆ பரிஷோ பரிதோஷம். பரிதோஷாத் விதுஷாம் ந சாது மன்யே பிரயோக விஞ்ஞானம் பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மன்யப்ரத்யம் சேதஹ. ஆ விதுஷாம் ஆ பரிதோஷாத் பிரயோக விஜானம் சாது இது ந மன்யே, வித்வான்களுடைய சந்தோஷம் அடையும் வரையில் நான் வந்து என்னுடைய பிரயோகம் நான் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அபியாசங்கிறது இருக்கே, அபிநயத்தினுடைய ஞானம் இருக்கே, அது வந்து சாது இது ந மன்யே, சரி நன்னா இருக்கு அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற. வித்வான்களுக்கு சந்தோஷம் ஏற்படணும், ஏதோ ரெண்டு போற போக்குல நன்னா இருந்ததுங்கய்யா அப்படின்னு சொன்னா அது சரிப்பட்டு வராது நமக்கு. வித்வான் நோக்க படித்தவனுக்கு முன்னாடி நம்ம பண்ணி காமிச்சு அவன் வந்து நன்னா இருக்குன்னு சொன்னாதான் அது ஒரு ஒரு முத்திரை இல்லையா. வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷிங்கிற ஒரு இது ஏன் வந்தது? ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஆஹா விஸ்வாமித்திரர் பெரிய ரிஷின்னு சொன்னதுனால ஒன்றும் வந்துட போறது இல்லை, யாரோட இவருக்கு சேலஞ்சோ அவர் சொல்லணும். அப்போ காளிதாசன் தனக்கு தன் மேல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, அதே சமயத்துல வித்வான்களுக்கு முன்னாடி காமிச்சு அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் வாங்கணும் அவனுக்கு. அதனால்தான் ஆ பரிதோஷாது விதுஷாம், விதுஷாம் வித்வான்களினுடைய ஆ பரிதோஷாது சந்தோஷம் அடையும் வரையில், நாட் பிஃபோர், இன்க்ளூசிவ் இல்லையா, மரியாதா இல்லை, இது அதுக்கு பேர் என்ன, மரியாதா அபிவிதியா ஏதோ சொல்லுவா அதுக்கு, ஞாபகம் இல்லை எனக்கு. ஆங் மரியாதா, தனியா இருக்கு ஆ பரிதோஷா. அது வந்து ஆங் மரியாதா வச்சனே, ஒரு மரியாதா அந்த இப்போ எல்லையை காமிக்கிறதுக்காக அந்த ஆங்கிற பிரத்யத்தை நம்ம உபயோகப்படுத்துவோம், இது ஆங்குங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுறது சரியா. அது வந்து பஞ்சமி வந்துடும் இது வரையில் அப்படின்னு. ஸோ ஆ பரிதோஷாது பரிதோஷம் அடையும் சந்தோஷம் அடையும் வரையில் அது வரைக்கும் நம்ம பண்ணி ஆகணும். பிரயோக விஜானம் என்னுடைய அபிநயத்தினுடைய ஒரு விஜானம் இருக்குல்ல, அபிவிதி, கரெக்ட். அது ஸோ எய்தர் மரியாதான்னா ஒரு லிமிட்டு, அபிவிதினா இன்க்ளூசிவ், அதாவது ஆ சமுத்திர க்ஷிதீஷானாம்ங்கிறச்சு சமுத்திரத்தையும் சேர்ந்து இவர் வந்து ஆளலை, சமுத்திரம் வரையில் இவருடைய எல்லை இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஆ சமுத்திர க்ஷிதீஷானாம் ஆ பலோதய கர்மணாம், பலம் உதயமாகும் வரையில், அதுக்கு முன்னாடி கிடையாது, அந்த இடத்துல அபிவிதி வந்துடும் சேத்துன்றும் இல்லையா. ஆனாக ரதவர்த்தமானாம்ங்கிறச்சு நான் ஸ்வர்கத்திற்கும் போயிடுத்துது, ஸ்வர்கத்தோட இப்படி வந்துடுறல பின்னாடி. ஆனாக ரதவர்த்தமானாம் ஆ சமுத்திர க்ஷிதீஷானாம் ஆனாக ரதவர்த்தமானாம் ஆ ஜென்ம சுத்தானாம், ரைட், சோகம் ஆஜன்ம சுத்தானாம்லேருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் ஆ பரிதோஷாத்து விதுஷாம் வித்வான்களினுடைய பரிதோஷம் சந்தோஷம் அடையும் வரையில்,
பிரயோக விஞ்ஞானம், அந்த பிரயோகம்ங்கிறச்சு பிரயோகத்து இங்கே வந்து அபிநயம்னு எடுத்துக்கணும். ஏன்னா நாட்டியத்தை பொறுத்த வரையில் சொல்லிட்டு இருக்காருங்கிறதுனால அபிநயம் ஒரு ஆக்டிங். அந்த ஆக்டிங்னுடைய ஒரு விஞ்ஞானம், விசேஷமான ஒரு ஞானம் எனக்கு இருக்கே, அதை வந்து சாது இது நமன்யே நன்னா இருக்கு, ஐ எம் த பெஸ்ட் அட் இட்னு என்னால் ஐ கெனாட் சே அன்டில் தே ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். அதுக்கு இது சொல்கிறார், எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறார், பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி அப்பிரத்தியம் சேதா. ஏன் இப்படி நினைக்கிறீள் அப்படின்னா, பலவதபி சிக்ஷிதானாம், நன்னா ஒரு ஒரு வித்தையை அறிஞ்சவாளுக்கு கூட, சிக்ஷிதானாம் படிப்பிச்சவாளுக்கு கூட, ஆத்மனி தன்னிடத்தில் சேதகா மனசானது அப்பிரத்யம் கலு, ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத இருக்கும் மோல்யூ, ஒரு டிஃபிடெண்டாக தானே இருக்கும். ஈவன் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் லேர்ன்ட் இட் வெல், அந்த மொமெண்ட்டில் மனசில் தே ஃபீல் அ லிட்டில் பிட் டிஃபிடென்ட். அதுதான் அண்ட் பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி அப்பிரத்யம் சேதா. ஆ பரிதோஷாத் விதுஷாம் ந சாது மன்யே பிரயோக விஜானம் பலவதபி சிக்ஷிதானாம் அப்பிரத்யம் சேதா. ஸோ எதுக்கு இதை சொல்ற, முன்னாடி அந்த சுவிஹித பிரயோகத்தையா ஆரியசிய கிமபி ந பரிஹாசியத்தைங்கிற, நீ என்னதுக்கு கவலைப்படணும், நீ தான் நன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கியோ இல்லையோ, உன்னை யாரும் கிண்டல் அடிக்க போறதில்லை, கவலைப்படாதேங்கிறச்சு. ஆஹா, தே பூதார்த்தம் கதையாமே, ஃபேக்ட் ஆஃப் லைஃப்பை சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்னதான் நீ வந்து பிரயோகம் பண்ணி நீ பண்ணியிருந்தாலும் ஒரு ஒரு க்ஷணம் அந்த இடத்துல வந்து யோசிப்போம். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னா ஹீ ஷுட் நாட் ஹாவ் ஓவர் கான்ஃபிடென்ஸ், கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அதனால்தான் பிரயோக விஞ்ஞானம்ங்கிறார், வெறும் ஞானம் இல்லை, தன்கிட்ட இருக்கிறது கான்ஃபிடென்ஸ் இருக்கு. பலவதபி சிக்ஷிதானாம்னு தன்னை சொல்லிக்கிறார், நான் நன்னாதான் கத்துன்ட்ருக்கேன், நன்னாதான் பிரயோகம் பண்றேன், இருந்தாலும் ஐ டு நாட் ஹாவ் ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறத சொல்றாரு இந்த சூத்திரதாரன். இட் இஸ் தி சேம் காளிதாசனோட ஐடியா ரிஃப்ளெக்ட் ஆறுது இங்க, பாரவியோடது மாதிரி இல்லையா, ஐ எம் நாட் ஓவர் கான்ஃபிடென்ட் பட் ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறார். ஒரு அதுதானே ஒரு ஆர்டிஸ்டினுடைய ஒரு சின்னம் அது. அர்த்தாந்திர நியாசம் பர்யாயோக்திங்கிறார் கீழே. அர்த்தாந்திர நியாசம் இஸ் வெரி கிளியர், ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஏன்னா சாது மன்னியேன்னுட்டு விசேஷத்தை சொல்கிறார், தன்னை பற்றி விசேஷத்தை சொல்லிட்டு பர்டிகுலாரிட்டியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமான்யமாக பலவதபி சிக்ஷிதானாம்னு சொல்லி சாமானியத்தை சொல்லி சமர்த்தனம் பண்ணுறார். அதனால சமர்த்தனை இது பர்டிகுலரை வச்சுட்டு ஜென்ரலை வச்சு, சாரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு பர்டிகுலராக சமர்த்தனம் பண்ணுறதுனால இங்கே அர்த்தாந்திர நியாசம். அது பெட்டர் சரியா. ஸ்ருத்தி அனுப்பிராசம் உனக்கு வந்து சகாரம் ரெபிட்டிஷன் இருக்கோ இல்லையோ, அதுக்கு ஸ்ருத்தி அனுப்பிராசம் இருக்கு. நட்டி நட்டி நீ சொல்றது வாஸ்தவம் தான், இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லு. அனந்தர கரணீயம், நெக்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயங்களை நீ ஆக்ஞ பண்ணு. எப்படி சொல்றார் பாரு, அஸ்யாக பரிஷதா ஸ்ருதி பிரசாதனதா கிம் அந்யத்து, இந்த இப்பேற்பட்ட இது பரிஷத்தை வந்து அவளுடைய காதுக்கு இனிமையாக அவளோட காதை சந்தோஷப்படுத்துறதை தவிர நமக்கு வேற என்ன வேலை இப்ப சொல்லு. ஏன்னா அதுக்காக தானே ஆரம்பிக்கிறார், ஆ பரிதோஷாது விதுஷாம். ஆகையினால ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியதே காதுக்கு இனிமையாக ஒரு ஒரு பாட்டை கொண்டு வந்து வைக்கணும். பாட்டுங்கிறது அது எதுக்கு கொண்டு வரோம்னா, டு ஃபோக்கஸ் அவர் அட்டென்ஷன் தேர். அந்த பாட்டுனால ஒரு நிமிஷம் எல்லாரும் வந்து சரி ஆரம்பிக்க போறான்னு தெரியும், அங்க வந்து ஃபோக்கஸ் ஆயிடும் அட்டென்ஷன். அதுக்காக சொல்றார், அஸ்யாஃப் பரிஷதா, இந்த பரிஷத்தினுடைய ஸ்ருதி பிரசாதனதா கிம் அந்யத்து கிம். ஸ்ருதி காதுக்கு இனிமை, பிரசாதனம்ங்கிறச்சு இது மலர்ச்சியை கொடுக்கறது, அதை சந்தோஷப்படுத்துறத தவிர வேற என்ன இருக்க முடியும். ததிமமேவ ததிமமேவ தாவத் அச்சிர பிரவிருத்தம் உபபோகக்ஷமம்
ग्रीष्मसमयम् अधिकृत्य गीयताम् ग्रीष्मसमयத்தை இது பேஸ் பண்ணி இப்ப பாடு அப்படிங்கிறார் இமமேவ கிரீஷ்மசமயம் அதிகிருத்ய கிரீஷ்மசமயம் எப்படி இருக்கு அச்சிர பிரவிருத்தம் உபபோக க்ஷமம் அச்சிர பிரவிருத்தம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு கிரீஷ்ம ருத்து அண்ட் உபபோக க்ஷமம் என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப ஒரு ஒரு சாமர்த்தியம் உடையதாக இருக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கு அனுபவிக்கிறதுக்கு யோக்கியதையுடன் கூடினதான என்ன அனுபவிக்கிறதுன்னு என்ன சிரமம் சிரமத்தை போக்குறது முதலிய பல விஷயமான இது அனுபவத்துக்கு உண்டான விஷயங்கள் கிரீஷ்ம ரித்துவில் நடக்கும் அப்பேற்பட்ட அந்த கிரீஷ்ம சமயம் அதிகிருத்திய கீயதாம் ஆரம்பிக்கிறச்ச பிரஸ்தாவனால சமயத்தை குறித்து ஆரம்பிக்கலாம் இல்லை சிச்சுவேஷனை குறித்து ஆரம்பிக்கலாம் இல்லையா ஒவ்வொரு லக்ஷணங்களை பொறுத்தவரையில் வருது ரைட் அந்த மாதிரி இங்கே சமயத்தை சொல்கிறார் ग्रीष्म समयम् संप्रतिहि संप्रतिहि सुभग सलिलावगाहः पाटल संसर्गि सुरभि वनवाताः प्रच्छाय सुलभ निद्रा दिवसाः परिणाम रमणीयाः दिवसाः परिणाम रमणीयाः இந்த இது வந்து நாட்கள் எப்படி இருக்குன்னா நாள் பூரா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சாயந்தர வேளையில ரொம்ப அழகா இருக்கு இந்த இது மெட்ராஸில் இருக்கிறச்சே தான் தெரியும் நமக்கு வந்து சாயந்தர வேளையில் அந்த சீ பிரீஸ் செட்டுன்னு எடுத்துப்பா அதனால இது எண்ட் ஆஃப் த டே இஸ் ஆல்வேஸ் வெரி பியூட்டிஃபுல் என்ன நாள் பூரா நல்லா வேர்க்க வச்சுட்டு அப்படி சாயந்தரம் ஒரு காற்று அடிக்கிறச்சே ஜம்மன் இருக்கும் அதுதான் அந்த பரிணாம ரமணியாகங்கிறச்சு அந்த முடிவு டயத்துலேயும் அழகாக இருக்குது அப்பேற்பட்ட திவசாக நாட்கள் எப்படி எல்லாம் இருக்கு அந்த நாட்களுக்கு தான் எல்லாமே அட்ஜெக்டிவ் விசேஷனம் சுபக சலில அவகாக சுபக அழகான சலில அவகாக ஜலக்கிரீடைகள் ஜலக்கிரீடையை கொண்டதாக இருக்கு சலில ஜலம் அவகாகம் மூழ்குதல் அப்படின்னா என்ன நமக்கு வேர்க்கிறது இல்லை ஹாட் ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது சூடு ஜாஸ்தியாக இருக்குங்கிறச்சு ஜலத்திலேயே மூழ்கி இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆகையினால நாயிக்கா நாயக்கனாக இருக்கட்டும் இல்லை அவளுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம் அந்த சம்பந்தமான பலவிதமான ஜலக்கிரீடைகளுடன் கூடினதாக இருக்கு அந்த நாட்கள் என்ஜாய்மெண்ட் தானே உபபோக க்ஷமம்னு சொல்றோமோ இல்லையோ ஸோ சுபக சலில அவகாஹா அப்புறம் பாட்டல சம்சர்கி சுரபி வனவாதாஹா பாட்டல புஷ்பம் இருக்கும் இல்லையோ அந்த பாட்டல புஷ்பத்தினுடைய சம்சர்கி சம்பந்தத்தினால என்ன ஒரு சுரபி வாசனைகள் இருக்குமோ அந்த வாசனையுடன் கூடின ஒரு காற்று வனவாதாக காட்டு காற்றுகள் இதோடு கூடின திவசாக அப்புறம் பிரச்சாய சுலப நித்ராக நிழல் இருக்கு அந்த நிழல்ல சுலபமா தூக்கம் வந்துடும் இந்த சம்மர் டைம்ல மத்தியான வேளையில மரத்தடியில படுத்துட்டா அப்படியே தானா கொண்டு வந்து இது தள்ளும் நமக்கு பிரச்சாய சுலப நித்ராக அந்த இந்த சாயா நிழலில் நிழலில் சுலப எளிதாக தூக்கம் ஏற்படும் அப்பேற்பட்ட நாட்கள் திவசாக பரிணாம ரமணீயாக நாள் முடிவில் அழகாக இருக்கக்கூடிய திவசாக சம்பிரதீகி அந்த முன்னாடி சம்பிரதீகின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகத்தை சொன்னாரோ இல்லையோ அந்த சம்பிரதீகில போய் அன்வைக்கணும் அது இந்த நாட்கள் இப்பொழுது இருக்கின்றன இல்லையா அப்படிங்கிற இல்லை இப்பொழுது இப்பேற்பட்ட நாட்கள் இருக்கின்றன ஓகே சுபக சலில அவகாக பாட்டல சம்சர்கி சுரபி வனவாதாக பிரச்சாய சுலப நித்ராக திவசாக பரிணாம ரமணீயாக பாட்டல சம்சர்கி வந்து திருப்பி பாட்டலம்னா பாட்டலி புஷ்பம் பாட்டலி புஷ்பம்னே ஆமா பாட்டலி புஷ்பம்னு ஒன்று இருக்கு பாட்டலன்னு ஒரு புஷ்பம் பாட்டலங்கிறது உனக்கு கலரும் ஒரு ரெட்டுன்னு ஒரு கலரும் இருக்கு ஆனா இங்க புஷ்பே ஸோ அந்த புஷ்பத்தோட சேர்ந்ததுனால ஒரு நல்ல வாசனை உள்ள இந்த காத்து காத்து அடிக்கிறது காத்து அடிக்கிறச்சே புஷ்பத்தை தொட்டுண்டு வர்றதுனால புஷ்பத்தினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அதனுடைய சுரபியுடன் கூடின காத்தாக இருக்கு பாட்டலி புஷ்பம்ங்கிறது கிரீஷ்ம காலத்துல பூக்கக்கூடியது ததா இது காயதி சரி அவ்வாறே நீ கிரீஷ்ம சமயத்தை பத்தி பாடணுமா நானும் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவ பாடுறா
ईषदीषच्चुम्बितानि भ्रमरैः सुकुमारकेसरशिखानि अवतंसयन्ति दयमानाः प्रमदाः शिरीषकुसुमानि. ஈஷதீஷச்சும்பிதானி பிரமரைஹி ஈஷதீஷச்சும்பிதானி என்னது தயமானாக பிரமதாக ஷிரீஷ குசுமானி அவதம் சயந்தி மெயின் சென்டென்ஸ் தயமானாக தயவுடன் கூடின பிரமதாக பெண்கள் ஷிரீஷ குசுமானி ஷிரீஷ புஷ்பங்களை காதில் தொங்க விட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவதம் சயந்தி அது காதில் போட்டுருக்கா அதில் ஏன் தயமானாகனு சொல்லணும் அப்படின்னா அந்த புஷ்பங்கள் இருக்குங்கிறச்சே அதை சுத்தி சுத்தி வண்டு வரும் ரைட் அந்த வண்டுகள் இருக்கு சொல்றார் ஈஷதீஷ சும்பிதானி பிரமரைகி வண்டுகளினால் கொஞ்சம் சற்றே முத்தமிடப்பட்ட பூ புஷ்பங்களை காதுல வச்சுருக்கா அப்படின்னா என்ன வண்டு அப்ரோச் ஆகிறச்சேயே நமக்கெல்லாம் அப்படி தட்டணுங்கிற ஒரு இது வந்துடும் பின்னாடி சொல்ல போறார் அந்த வண்டு தான் வந்து பௌரவே சாசி தரி நான் இந்த பௌரவன் வந்து இது ஆண்டுன்னு இருக்கிறச்சே யாரு வந்து ஒரு தப்பு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வரைச்சு அந்த வண்டு வந்து சகுந்தலைய படுத்தும் பின்னாடி அது ஒரு சீன் இருக்கு அந்த மாதிரி அந்த வண்டு வந்து படுத்துற சமயத்துல கையால தட்டணும்னு தான் நமக்கு தோணுமே தவிர இவா என்ன பண்றா அது வந்து முத்தமிடுற அளவுக்கு அதை விடுறாளாம் இந்த பெண்கள் இல்லையா பிரமரைகி வண்டுகளால் ஈஷதீஷ சும்பித்தானி அப்பப்போ வந்து வந்து வேற தொடரது அந்த புஷ்பங்களை காதுல இருக்கக்கூடிய புஷ்பங்களை அப்போ இவாளுக்கு அதனால்தான் தயமானாக பிரமதாகான்னு போடுற இல்லைன்னா எதுக்கு அந்த அட்ஜெக்டிவ் போடணும் சுகுமார கேசர ஷிகானி இது மேலும் ஏன் அந்த பிரமரம் போய் உட்காரல அந்த இதில் அப்படின்னா அந்த புஷ்பங்களே ரொம்ப பேசலமான புஷ்பம் ஷிரீஷ புஷ்பமே ரொம்ப ஒரு கோமலமான புஷ்பம் ரொம்ப சின்னது வெரி சாஃப்ட் அதனால சுகுமார அதை விட சாஃப்டும் அதனுடைய கேசரம் நல்ல கிண்ணுன்னு இருக்கிற பூலியே அந்த மகரந்தம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்போ ஷிரீஷ புஷ்பம் ரொம்ப சாஃப்டான புஷ்பம் இயற்கையாகவே அதனுடைய மகரந்தம் எப்படி இருக்கும் ஸோ சுகுமார கேசர ஷிகானி மிருதுவாக இருக்கக்கூடிய கேசர மகரந்தத்தின் சிகை நுனிகளை உடைய அந்த புஷ்பங்கள் மேலும் பிரமரைகி வண்டுகளினால் ஈஷதீஷ சும்பிதானி அது வந்து வந்து அது தொடரதான் அந்த சற்றே முத்தமிடப்பட்ட ஷிரீஷ குசுமானி அந்த புஷ்பங்களை அவதம் செயந்தி அந்த அந்த வண்டுகளுக்கு ஏன் அவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னா அந்த பெண்களுடைய ஒரு ஒரு இதுதானே தயா எம்பத்திக் நேச்சர் அதனால அந்த இது காவியலிங்கம் அந்த இடத்துல காவியலிங்க அலங்காரம் சமர்த்தனீயசி அர்த்தசி சமர்த்தனம் காவியலிங்கம் ஈஷதீஷ சும்பிதானி பிரமரைஹி சுகுமார கேசர ஷிகானி அவதம் சயந்தி தயமான் தயமானாக பிரமதாக ஷிரீஷ குசுமானி இந்த இடத்துல இந்த தயமானாகன்றதுக்கு ஏதாவது சொல்ல மாதிரி வெஞ்சனா அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும் இல்ல இல்ல அதுக்காக தான் நான் சொல்றேன் இந்த தயமானாகங்கிறது தான் உனக்கு வந்து இது காவியலிங்கத்துக்கு போயிடுறது வாச்சியமான ஓகே ஆ மேல சூத்திரதாரா ஆரியே சாது கீதம் அஹோ ராகபத்த சித்த விருத்தி விருத்தி ஆலிகதே ஆலிகித இவ ஆலிகித இவ சர்வதஹ ரங்கஹ ராகபத்த சித்தவிருத்திஹி இந்த ரங்கஹ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மனுஷா எல்லாருமே இந்த என்டையர் ஸ்டே சபை இருக்கே இந்த பரிஷத்தில் இருக்கக்கூடியவா எல்லாருமே அப்படியே சித்திரத்தில் வரைஞ்ச மாதிரி இருக்காளாம் ஆலிகிதஹா இவ என்னத்தினால ராகபத்த சித்தவிருத்திஹி நீ பாடின பாட்டினுடைய ராகம் அதனால அப்படியே இழுக்கப்பட்ட மனதை உடையவர்களாக இவளுடைய சித்தவிருத்தி முழுக்க உன்னுடைய ராகத்தினால கட்டப்பட்டதாக இருக்கு ஆகையினால சர்வதா ஆலிக்கிதா இவ எழுதப்பட்டது போல இருக்கு ராகங்கிறச்சு அந்த கலர்ஸும் எடுத்துக்கணுமோ இல்லையோ ஸோ கலர்னால எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு படத்தை சித்திரத்துல வரைவோமோ அந்த கலர் இங்க வந்து பாட்டு ஓகே ஸ்லேஷையினால ஸோ பாட்டுனால கட்டப்பட்ட மனதை உடையதாக இந்த ரங்கம் இந்த பரிஷத்து அப்படியே சித்திரத்துல வரைஞ்சா மாதிரி இப்படி டோட்டல் ஃபோக்கஸ்ல இருக்கா இப்போ திஸ் இஸ் த சமயம் நம்ம எடுத்து விடணுங்கிற
ஆரம்பிச்சிடணும். எவ்ரிபடிஸ் அட்டென்ஷன் இஸ் நவ் ஃபோக்கஸ்ட், லெட் அஸ் ஸ்டார்ட் இல்லையா, அச்சீவ்டு. அதுதானே வேணும் அவளுக்கு பாட்டுனால. ராகபத்த சித்தவருத்திஹி ஆலிகித இவ சர்வதா ரங்கா ததிதானீம் கதமத்து பிரகரணம் ஆசிரித்திய ஏனம் ஆராதயாமஹா. இந்த ரங்கத்தை வந்து கதமத்து எத்தனாவது பிரகரணம், பிரகரணம்ங்கிறச்சு ரூபகம், எந்த ஒர்க்கை வச்சுட்டு நம்ம இப்போ இவளை ஆராதிக்கணும் சொல்லு அப்படிங்கிற நட்டி. நட்டி நனு ஆரியமிஸ்ரைஹி பிரதமமேவ அஜ்ஞாப்தம் அவிஜ்ஞான சாகுந்தலம் நாம அபூர்வம் நாடகம் பிரயோகே அதிக்ரியதாம். இந்த என்ன கேள்வி, நீ தான் முதல்லயே சொன்னியே ஆரியமிஸ்ரேஹி பிரதமமேவ ஆக்ஞப்தம், முதல்லயே நீ ஆக்ஞ பண்ணிட்ட அபிஜான சாகுந்தலம் நாம அபூர்வம் நாடகம். இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு நவீன இது நாட்டகம் என்னன்னு சொன்னார் இல்லையோ, ஸோ அதனால அபூர்வம் நாட்டகம்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு நாடகத்தை பிரயோகே அதிக்ரியதாம், பிரயோகத்தில் பண்ணுவோம். இது வரைக்கும் எழுதி புஸ்தக வடிவத்துல இருக்கு, அதை இப்போ பிரயோகத்துல பண்ணி காமிப்போம், அப்படி அபிநயம் பிடிச்சு காமிப்போம் அப்படிங்கிற. சூத்திரதார ஆரியே சம்யக் அனுபோதி அனுபோதிதோஸ்மி அஸ்மின் க்ஷணே விஸ்மிருதம் கலு மாயா. இல்லை நீ கரெக்டாக எனக்கு ஞாபகப்படுத்தின, நான் ஒரு க்ஷணம் மறந்து போயிட்டேம்மா. ஏன்னா நீ அவ்வளவு அழகா பாடின, அதுல என் மனசும் உள்ள போயிடுத்து இல்லையா. சர்வத்தோ ரங்கா ஆலிக்கித்த இவ ராகபத்த சித்தவருத்திகின்னு சொல்றச்சே, சர்வத்தோ ரங்கஹான்னு வேற சொல்றச்சே, நானும் பார்ட் ஆஃப் இட், நானும் இழுக்கப்பட்டவனாக ஆனேன் அப்படிமா இல்லையா. அந்த சிசுபாலவதத்துல சொல்றச்சே புவனைர் நதோபீம்பர், கிருஷ்ணனை வந்து யுதிஷ்டர் வந்து நமஸ்காரம் பண்றச்சே, புவனைர் கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். அண்ணா ஓல்யோ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சம வயஸ்கர் ரைட்டா, அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துல யுதிஷ்டரை போய் பார்க்க போறார், அண்ணாவுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். அந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு அட்ஜெக்டிவ் போடுறார் மாகன் புவனைர் நதோ அப்படிங்கிறார். என்டையர் உலகமும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய அந்த கிருஷ்ணர் இங்கே அண்ணாவுக்கு நமஸ்காரம் பண்ணாராம் யுதிஷ்டருக்கு. அந்த என்டையர் உலகத்தில் யுதிஷ்டரும் இன்க்ளூடடா இல்லையா? ரொம்ப ரொம்ப அழகா போடுவார் அதில். அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த இதுலயே நான் மாட்டின்ட்டேங்கிற ராகபத்த சித்த விருத்திஹி சர்வதா ரங்கா ஆலிகிதா, என்டையர் ஸ்டேஜ் இந்த பரிஷத்தே அதுல இழுக்கப்பட்டதாக இருந்ததுனால நான் என்ன சொன்னேங்கிறதையே மறந்து போயிட்டேம்மா. சம்யக் அனுபோதிதா அஸ்மி, ஐ ஹவ் பீன் ரிமைண்டட் பை யூ அஸ்மின் க்ஷணே விஸ்மிருதம் கலு மயா, மறந்து போயிட்டேனே. குதா தவாஸ்மி கீதராகேண ஹாரிணா பிரசபம் கிருதா ஏஷ ராஜேவ துஷ்யந்த சாரங்கே நாதிரமாச. எப்படி அதாவது நான் உன்னுடைய பாட்டுனால அப்படியே இழுக்கப்பட்டவனாக ஆயிட்டேன், ஹாரினா கீதராகேன மனதிற்கு பிடித்தமான ஒரு பாட்டினுடைய ராகத்தினால் பிரசபம் ஹிருதா, தவ கீதராகேன உன்னுடைய இந்த பாட்டினால் பிரசபம் ஹிருதா நன்கு இழுக்கப்பட்டவனாக இருக்கேன். எது போல அப்படின்னா அதிரம்மசா சாரங்கேன ரொம்ப வேகத்தோட போகிற அந்த மான்னால், மானினால் எவ்வாறு ஏஷா ராஜா துஷ்யந்தா பிரசபம் ஹிருதஹா, எப்படி இந்த ராஜா துஷ்யந்தன் ரொம்ப தூரக்க ஏன்னா ஆரம்பிக்கிறச்சு சூத்தன் இவன் சொல்லுவான், துஷ்யந்தன் தான் சொல்லுவான் ரொம்ப தூரம் நம்மளை ஐஷன் வந்துருத்து இந்த மான் அப்படிங்க போறார். அந்த மாதிரி பிரசபம் ஹிருதஹா ரொம்ப வெகு தூரம் என்ன ஐஷன் வந்துருத்து உன்னுடைய பாட்டுனால நான் எப்படி இழுக்கப்பட்டேன்னா, எப்படி துஷ்யந்தன் வந்து மான்னால இழுக்கப்பட்டானோ அது போல எப்படி அண்மையும் தவ உன்னுடைய ஹாரினா கீதராகேன மனம் கவர்ந்த ஒரு பாட்டின் ராகத்தினால் பிரசபம் ஹிருதா அஸ்மி ரொம்ப இழுக்கப்பட்டவனாக இருக்கேன். அதி ரம்ஹசா அந்த ஹாரினாவை திருப்பியும் சாரங்கேனக்கு போட்டுக்கலாம். சோ அதி ரம்ஹசா ரொம்ப வேகத்துடன் கூடின ஹாரினா இது ஹாரினா இந்த இடத்துல வந்து இழுக்கிறவன் எடுத்துக்கணும், ஹர்த்தும் ஷீலம் அஸ்ய
அதில் வந்து மனோஹாரி ஸ்ருதி காதுக்கு இனிமையாக இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஹர்த்தும் ஷீலமசியனா மான் ஓடுற வேகத்தில் பின்னாடி துரத்திண்டு வரவாள்லாம் இழுத்துட்டு போகுமோ இல்லையோ மானு, அதனால அதுக்கு ஹாரின்னு பேரா. இழுத்துன்னு போகிற ஒரு சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னு எங்கேயோ ஆரம்பிப்பா. மிருகையா வேகத்தில் அந்த மானை பின்தொடர்ந்து ஓடிண்டே போகிறச்சு, இட் வில் டேக் ஹிம் இன்சைட் இன் டு த டீப்ஸ் ஆஃப் த வுட் வுட்ஸ் இல்லையா, அதனால அது வந்து ஹாரி அப்படின்னு மானுக்கும் பேர். ஹாரினா சாரங்கேன மானனால ஏஷகா துஷ்யந்தா, ஏஷகா ராஜா துஷ்யந்தா இவ துஷ்யந்தா யதா பிரசவம் கிருதா ததா. இது கிளியர் உபமா, பூர்ணோபமா அந்த இடத்துல. இது நிஷ்கிராந்தம், இது நிஷ்கிராந்தம், இது பிரஸ்தாவனா, இதோட பிரஸ்தாவனா முடியுது. இந்த பிரஸ்தாவனா டைப்புக்கு தான் வந்து அவகலிதம்னு பேரு. அதாவது ரொம்ப ஒரு நேச்சுரலா தேர் இஸ் அ இது ப்ரொசீஜர். திடீர்னு இப்ப வேணிசமாரம் பார்த்தோம்னா நேபத்தியத்துல இருந்து ஒரு சத்தம் வரும், அது கேட்டுட்டு யாரு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி இவ வந்து கிரீஷ்ம சமயத்தையோ இல்ல வேற ஏதோ சமயத்தை சரத் ரித்துவ வர்ணிக்கணும்னு ஆரம்பிப்பா. வர்ணிக்கணும்னு ஆரம்பிக்கிறச்சு அதுல வந்து ஹி வில் யூஸ் சர்டன் வேர்ட்ஸ் விச் வில் சீம் அஸ் இஃப் த கௌரவா வந்து ஜெயிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி அதுல வரும். ஆனா அவன் ஆக்சுவலி சக்கரவாக பக்ஷியை பத்தி சொல்லிட்டு இருப்பான். அப்போ பீமன் அதை கேட்டுட்டு யாரு கௌரவன் ஜெயிச்சுட்டாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இது வந்து ஒரு டைப்பு ரைட் இல்லையா? அந்த இதுல ரத்னாவளியில வந்த மாதிரி பின்னாடியில இருந்து அந்த கரெக்ட் கரெக்ட் நீ சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் உள்ள நுழையிற மாதிரி அதே சென்டென்சஸ் சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு சீம்லெஸ் பிளெண்ட் ஃப்ரம் த பிரஸ்தாவனா டு த ஆக்ட், அதுக்குதான் அவகலிதம்னு பேரு. எப்படி ராஜா வந்து அந்த மானால இழுக்கப்பட்டவனாக இருக்கானோ, ஓம் பாட்டுனால நான் இழுக்கப்பட்டுட்டேன் அதனால மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றச்சு துஷ்யந்தனுங்கிற கேரக்டர் வந்துருத்தும் அவன் அடுத்தது உள்ள வரப்போறான்னு நமக்கு தெரியும். பிரவிஷதி மிருகானுசாரி சர சாபஹஸ்தோ ராஜா ரதேன சூதஸ்ச. ச ஷர சாபஹஸ்தா, கையில வந்து அம்பு வில்லோட உள்ள நுழையிறார். மிருக அனுசாரி மான பின்தொடர்ந்து வர்ற துஷ்யந்தன். எனக்கு ஒரே சொல்லு, இந்த ச ஷர சாபஹஸ்தா, ஐ டோன்ட் நோ, இது வந்து ரொம்ப இந்த மாதிரி படிக்கிறதுனால அப்படி தோன்றதால, இது வந்து மன்மதன் மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்றது. பட் ஆனா மேபி அடுத்த ஸ்லோகத்துல சூதன் வந்து டிஸ்கிரைப் பண்ண போறான், இது தேரோட்டி வந்து டிஸ்கிரைப் பண்றச்சே நீ பாக்குறதுக்கு சாட்சாத் பினாக்கி மாதிரி இருக்க அப்படின்பா. பினாக்கிங்கிறச்சையும் வில்லியும் அம்பு வச்சுட்டு இருக்கிறவர் தானே. மன்மதன் போய் விட்டில் பூச்சி மாதிரி விழற மன்மதனா இருக்க வேண்டாமே, பரமேஸ்வரன் மாதிரி இருந்துட்டு போட்டமே. இல்ல ராஜானம் மிருகம் ச அவலோக்கிய, அந்த இந்த விம்பிள்டன்ல ஆடியன்ஸை பார்த்தோம்னா அவ ஒவ்வொரு பாலுக்கும் இந்த பக்கமா அந்த பக்கமா பாப்பா, அந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இங்க இந்த சாரியட்டியர் வந்து தேரோட்டி ராஜாவை பின்னாடி பார்க்கணும், அங்க முன்னாடி மானை பாக்குறான்னு நம்ம எடுத்துக்கணும். மான் இருக்காது அங்க இல்லையா, ஸ்டேஜ்ல பாக்குறச்சு மான் இருக்காது, பட் அது அப்படி பாக்குறான். அதனாலதான் ராஜானம் மிருகம் ச அவலோக்கியன்னு விட்டு சொல்றான். கிருஷ்ணசாரே அதிஜ்ய கார்முகே ததத் சக்ஷுஹு த்வயி, கிருஷ்ணசாரே சக்ஷுஹு ததத் ததத் சக்ஷுஹு த்வயீச்ச அதிஜ்ய கார்முகே சதி மிருகானுசாரிணம் சாட்சாத் பினாக்கினம் பஷ்யாமி, பினாக்கினம் இவ பஷ்யாமி. ஏன்னா மிருகம் ராஜானம் ச அவலோக்கியன்னு சொன்னாரோ இல்லையோ, ஸோ இந்த பக்கம் கிருஷ்ணசாரே மானினிடத்திலும் த்வயி அதிஜ்ய கார்முகேச்ச உன்னிடத்திலையும், அதி ஜிய கார்முகம் அந்த வில்லில் நான் கயிற்றை ஏற்றின உன்னையும் பார்த்துவிட்டு உன்மேலையும் என் கண்ணை செலுத்திவிட்டு சக்ஷுஹு ததத்து
பார்க்கறதுனால எனக்கு என்ன தோன்றதுன்னா, பினாகின மிருக அனுசாரினம் மானை பின்தொடர்ந்து செல்லுகின்ற பினாகினம் சாக்ஷாத் பினாகினம் சாக்ஷாத் சிவனை போல பஷ்யாமி பார்க்கிறேன். அந்த சாக்ஷாத் இது மிருகத்தை அனுசரணம் பண்ணி போறதுன்னா ரெண்டு இடம் சொல்றா புராணத்துல. ஒன்று வந்து தக்ஷன் தக்ஷ யக்ஞத்துல வந்து இவரை கூப்பிடல யாகத்துக்கு, அந்த யாகத்துக்கு கூப்பிடாதப்போ இவருக்கு இவ போறா பார்வதி சதி போறா, சதியினுடைய தேகம் அவ எரிச்சுண்டுடுறா தன்னை. அந்த கோபத்துல வந்து தக்ஷனுடைய தலையை வெட்டிடுறார். தலையை வெட்டினதுக்கு அப்புறம் நார்த் சைடு நீ போ, ஒரு ஃபர்ஸ்ட் அனிமல் என்ன உனக்கு தோன்றதோ, ஃபர்ஸ்ட் என்ன ஜந்து இருக்கோ அதனுடைய தலையை வெட்டி எடுத்துன்னு வந்து வையுங்கிறார். அந்த மாதிரி ஒரு மிருகத்தை தேடி அவர் அந்த பக்கம் போனார் அப்படிங்கிறதுனால பினாக்கிக்கு மிருகானுசாரி பினாக்கி. மிருகத்தை பின்தொடர்ந்து போய் அங்க அந்த ஆட்டை பார்க்கிறார், ஆட்டினுடைய தலையை வெட்டின் வந்து தக்ஷனுக்கு தலையா வச்சுடுறார். ரைட்டா? அது ஒண்ணு. இன்னொரு இடம் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு யாகத்துக்கு போகிறச்சு பிரஜாபதி, இல்லை யாகத்துக்கு இல்லை, ஜென்ரலாகவே பிரஜாபதி வந்து தன்னுடைய பொண்ணை அடையணுங்கிறதுக்காக அவர் வந்து சேஸ் பண்ணிட்டு போறாராம். அப்போ போகிறச்சு அந்த பொண்ணு வந்து மானா மாறிடுறா. பிரஜாபதி வந்து ஒரு அவரும் ஒரு மானா மாறுறார். சிவனுக்கு இந்த இதை பார்த்துட்டு அப்படி எப்படி தன்னுடைய பொண்ணு மேல ஆசை வரும்னுட்டு அவர் கோவப்பட்டுண்டு அந்த பிரஜாபதி மான் ரூபமாக இருக்கக்கூடிய பிரஜாபதியை மிருகையா வேட்டையாடுறதுக்காக அவர் பின்தொடர்ந்து போனாராம். அதுதான் வந்து நம்ம அந்த கான்ஸ்டலேஷன்ல ஹண்டர் அண்ட் ஆன்டிலோப் சொல்றோமோ இல்லையோ, அதனால அது ஒரு ஒரு கதை இருக்கு. பிரஜாபதின்றது தக்ஷ பிரஜாபதி, ஆமா, தக்ஷாயினி துரத்தினாராம். தாக்ஷாயணியை துரத்துறாரா இல்லை யாரை துரத்துறாருங்கிறது தெரியல, அது கிளியர் கட்டா போடல. பிரஜாநாதம் நாத பிரசபம் அபிகம் ஸ்வாம் துஹிதரம் கதம், அவ்வளவுதான் போட்டிருக்காரு. சிவமஹிம்னால இருக்கு அப்படின்னு போடுறார். சரி, எந்த துகிதான்னு போடல, வெறும் சுவாம் துகிதரம்னு போட்டிருக்காரு. ஓகே, ஸோ அது ஒரு மிருகானுசாரி. நமக்கு இந்த இது பெட்டரா இருக்கு. தக்ஷனை தக்ஷனுக்காக ஒரு மானில் மிருகம், இனி மிருகம் அப்படி மிருக அனுசாரினம் மான ஒரு மிருகத்தை பின்தொடர்ந்து செல்லுகின்ற பினாக்கினம் சாக்ஷாத் பினாக்கினம் பஷ்யாமி, பினாக்கினம் இவ பஷ்யாமி, பினாக்கி பினாக்கங்கிற அந்த அம்பு, யோ வாட் இஸ் தட், வில்லு 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 அம்புங்கிற சிவனுடைய தனுசுக்கு வந்து பினாக்கார்னு பேர் இல்லையா, அதனால பினாக்கத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய சிவன் சாக்ஷாத் சிவனை போல பார்க்கிறேன் உன்னை, அந்த இடத்துல இவான்னு போட்டிருக்கிறதுனால உத்ப்ரேக்ஷாங்க சாக்ஷாத் பினாக்கினம் இவ, நீயே சாக்ஷாத் பினாக்கியாக இருப்பது போல் நான் உன்னை பார்க்கிறேனுங்கிறச்சு அது பொயட்டிக் ஃபேன்சி, அது சம்பாவனா சாத் உத்ப்ரேக்ஷா. ஸோ அங்கே உத்ப்ரேக்ஷா அலங்காரம். இது வந்து துவாம் பஷ்யாமின்னு நம்ம எடுத்துக்கணும். துவாம் பினாகினமிவ பஷ்யாமி கிருஷ்ண கிருஷ்ணசாரே ததச்சக்ஷுஹு த்வயி ச அதிஜ்ய கார்முகே, கிருஷ்ணசாரே அதிஜ்ய கார்முகே த்வயி ச சக்ஷுஹு ததத்து, கண் பார்வையை செலுத்தினவனாக நான் அகம் துவாம் உன்னை மிருகானுசாரினம் பினாக்கினம் இவ, இல்லை இந்த சிச்சுவேஷன்ல உன்னையும் பார்த்துட்டு அவனையும் பார்த்துட்டு நான் என்னமோ அங்கே வந்து ஒரு மிருகத்தை தொடர்ந்து போற பரமசிவன் மாதிரி நான் பார்க்கறேன் அப்படின்னு அந்த சிச்சுவேஷனை சொல்றார். போறோம், துவாம் பஷ்யாமின்னு எடுத்துக்கணுங்கிறது இல்லை. அதனால்தான் கிருஷ்ணசாரே ததத் சக்ஷுஹு த்வயி அதிஜ்ய கார்முகேச்ச ததத் சக்ஷுஹு, ஐ லுக் இட் த சிச்சுவேஷன் லைக் திஸ் மிருகானுசாரிணம் சாட்சாத் பஷ்யாமீவ பினாக்கினம். சூத சொல்றார் பார், தூரம் அமுனா சாரங்கேன வயம் ஆக்ருஷ்டாக, தூரம் ஆக்ருஷ்டாக, அதுதான் பிரசபம் ஹிருதஹான்னுட்டு அவர் ஆரம்பிச்சதை இங்க வந்து தொடர்ச்சியா சொல்றார் ராஜாவும். சாரங்கேன இந்த மான்னால தூரம் ஆக்ருஷ்டாக, ரொம்ப தூரம் நம்ம இழுக்கப்பட்டவர்களா.